Hello friends, I welcome all of you to Ranjis Flavours. Hello friends, இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபி பாசி பருப்பு தோசை. இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நான் இதில் வந்து அரிசி சேர்க்காம வித்தவுட் ரைஸ் இந்த தோசையை செஞ்சுருக்கேன். இதோட சட்னியும் செஞ்சுருக்கேன். லெட்டஸ் ஸ்டார்ட் நவ். இந்த பாசிப்பருப்பு தோசை செய்யறதுக்கு 2 கப்பு பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம தண்ணியில் நல்லா களையணும். 2-3 தடவை களைஞ்சு அதுக்கப்புறம் இதை ஊற வைக்கணும். இதை வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறி இருக்கணும் பருப்பு. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா களைஞ்சு இதை ஊற வைக்கணும். நல்லா முழுகிற மாதிரி ஊற வச்சிடணும். இப்போ இதில் வந்து நான் அரிசி சேர்க்காமல் நான் இந்த தோசை செஞ்சுருக்கேன். இப்போ 2 மணி நேரத்தில் இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறியிருக்கு. அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், நல்லா சோக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் அரைக்கணும், நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ இதுக்கு வந்து 1 இன்ச் ஸ்லைஸ் பண்ணின இஞ்சியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி இதையும் சேர்த்துணுலாம். அண்ட் பச்சை மிளகா 6-7 பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் உப்பு. உப்பும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக 2 தடவையாக அரைக்கணும். இது 2 கப்பு இருக்கிறதுனால 2 தடவையாக நான் இப்போ இதை அரைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி குறைச்சி எடுத்துட்டாக்க நல்லாயிருக்கும், நல்ல பேஸ்ட்டாக நம்மளுக்கு அரையும். இப்போ இதை அரைச்சுடலாம். இப்போ இந்த பயத்தம்பருப்பை நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக நான் எடுத்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் 2வது தடவையும் நம்ம இதை பருப்பு மிச்சம் இருக்கிற பருப்பை நம்ம இதில் நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த மாவு செஞ்சு 1/2 அவர் கழித்து நம்ம இதை இந்த தோசையை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் 2-3 டேபிள்ஸ்பூன் வாட்டர் வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஸோ தட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இதில் கொஞ்சமாக நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நான் சேர்க்குறேன். இதில் அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப மெல்லிசாக இந்த தோசையை நம்ம வாக்க முடியும். அரிசி இல்லாமலே இந்த தோசை நல்லா வரும். இப்போ நம்ம தவா சூடாக எடுத்து இதில் டிஷ்யூ பேப்பரால் கொஞ்சம் ஆயிலால் கிரீஸ் பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் நம்ம தோசை வாக்கலாம். இதை வந்து நல்ல தின்னாக நம்ம வாக்க முடியும், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வாக்க முடியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். Thank you.
இதை செய்யும்போது நல்ல பொறுமையாக நம்ம அதை ஆயில் வச்சு நல்ல மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ண வைக்கணும். அப்போ தான் ரொம்ப இது இந்த டேஸ்டியாக இருக்கும். இது டயபெட்டிஸ் உள்ளவாளுக்கும் ரொம்ப இது இந்த மூங் தால் இந்த பாசிப்பருப்பு ரொம்ப நல்லது. ஸோ இது மேலே நான் கொஞ்சம் நம்ம அமுல் பட்டர் அதை வச்சு நம்ம அதில் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தோசை ஹாட்டாக இருக்கும்போது நான் பட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ எல்லா தோசையும் நம்ம வாத்து முடித்தாச்சு. நல்லா ரோஸ்டடாக வந்திருக்கு. இதுக்கு வந்து புதினா, கடலை அண்ட் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு சட்னி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு எழுதி அனுப்புங்க. வில் பி மீட்டிங் யூ வெரி சூன் வித் அ நியூ ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை.